ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைப்புண் வராமல் இருக்க ஒரு வீட்டு வைத்தியம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லோரும் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் துளசி செடி இருந்தது, இப்போ யாருக்கிட்டையும் இல்லை. பிராமினர்ஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி செடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொண்டைப்புண் வராமல் இருக்கிறதுக்கு அதுதான் நல்ல மருந்து. அதாவது துளசி இலைகளை போடப்பட்ட நீரை தினமும் குடித்து வந்தாலே போதும், தொண்டைப்புண் ஏற்படவே ஏற்படாது. சீசனல் சேஞ்சஸ், குளிர்காலத்துலேருந்து வெயில் காலத்துக்கோ இல்லை வெயிலேருந்து குளிர்காலத்துக்கோ வர அந்த இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா தொண்டைப்புண் அதிகமாக வரும். கோல்டு அதிகமாகும் போது தொண்டைப்புண் அதிகமாக வரும். ஸோ இதுக்காக நம்ம பெரிய பெரிய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டைப்புண் வரவே வராது, துளசி இலை தண்ணி வந்து நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. அண்டு இடதுபுறம் இருக்கிற இந்த இரண்டு வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வலதுபுறம் மேல்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பேஜுக்கு போகும், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.